ஆசிர்வாதை இளைஞர் இயக்கத்தின் சார்பாக மறுபடியும் மாடக்கூடிய நாங்களே உங்களை வரவேற்கிறோம் இயேசுவின் படை வீரரே ஒன்று கூடுவோம் உணர்ச்சிகரமான ஒரு பாடலை நாம் இப்பொழுது கேட்டோம் இங்கு இருக்கின்ற எவ்வளவு படை வீரர்கள் போருக்காக தயாராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை அருமையான ஒரு சரணம் எவ்விதமாக அதில் சொன்னது தேவனின் தீப்பொறியை பெற்றுக்கொண்ட நாம் இன்று காலையில் கொடுக்கப்பட்ட செய்தியின் மூலமாக நான் நம்புகிறேன் இருக்கின்ற ஒவ்வொரு தனி நபருடைய உள்ளத்தில் அந்த தீ கொளுத்துவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஒருவேளை அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டிருப்பீர்களே ஆனால் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கண்டிப்பாக இறைவன் அப்படிப்பட்ட ஒரு தீப்பொறியை நம்முடைய உள்ளத்தில் பத்து வைப்பார் இந்த முகாமை விட்டு போவதற்கு முன்பாக என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திலே நம்முடைய நாடு கடந்து போய் கொண்டிருக்கிறது செய்தித்தாள்களை நீங்கள் தினமும் படிப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இங்க இருக்கின்றவர்கள் எவ்வளவு பேர் படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுடைய கரத்தை உயர்த்தி காட்டும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் படிக்கிறேன் ஹிண்டு பேப்பர் மே மாதம் ஒன்றாம் தேதி அதிலே ஒரு செய்தி வந்தது அந்த செய்தியை எவ்வளவு பேர் உன்னிப்பாக நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை இந்தியாவிலே இருக்கின்ற திறந்த வாசல் மூடுவதற்கு ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு செய்தி அந்த செய்தித்தாளிலே வந்திருந்தது இந்தியாவிலே சிறுவர் மத்தியிலே ஊழியம் செய்து செய்வதை தாங்கி வருகின்ற கம்பேஷன் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு வருகின்ற பணத்தை நிறுத்தி வைக்கும்படியாக எல்லா பேங்க்ஸ் ஆல் பேங்க்ஸ் அண்ட் பிரான்சுக்கு சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்கிறது ஒருவேளை கம்பேஷன் இண்டியா மூலமாக பணம் வர வேண்டுமானால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல அதற்கு கிளியரன்ஸ் வாங்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக அந்த செய்தித்தாளிலே போடப்பட்டிருந்தது அதற்காக அவசரமாக ஒரு கூட்டம் கடந்த பதினாலாம் தேதி டெல்லியிலே கூட்டப்பட்டது இந்தியாவிலிருந்து அநேக தேசிய தலைவர்கள் ஒரு எட்டு பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள் ஆசிர்வாத இளைஞர் இயக்கத்திலிருந்தும் அதில் அழைப்பு வந்ததினாலே நான் அந்த கூட்டத்திலே நான் பங்கு பெற்றேன் அருமையானவர்களே மிகப்பெரிய காரியங்களை தமன் மத்தியில் நம்முடைய எதிர்பார்க்கிறார் அந்த கூட்டத்தில் பல காரியங்களை குறித்து பேசினார்கள் எப்படி இந்த நிலைமையை சமாளிப்பது ஏனென்று சொன்னால் ஆசிர்வாத இளைஞர் இயக்கத்தில் ஒரிசாவிலே நாம் ஒரு டே கேர் சென்டர் நடத்தி வருகிறோம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பயனடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இதே போல் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திற்கு அதிகமான குழந்தைகள் இந்த கம்பாஷன் இந்தியா மூலமாக இந்தியா முழுவதும் பயனடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பணம் நிறுத்தப்பட்டு விட்டது தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே அந்த கம்பாஷனுடைய டைரக்டர் சொன்ன ஒரு வாசகத்தை உங்களிடத்தில் நான் சுட்டிக்காட்டி என்னுடைய செய்திக்குள்ளாய் நான் கடந்து போகும்படியாக விரும்புகிறேன் அவர் விதமாய் சொன்னார் ரோடு நவர் ஹேட் கான் பிஃபோர் வி ஆர் கோயிங் இன் த road நவர் ஹேட் கான் பிஃபோர் இதுவரை சென்றிராத ஒரு பாதையின் ஊடாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார் ஆம்பிரியமானவர்களே இந்தியாவில் இருக்கின்ற திறந்த வாசல் அடைபடுவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் என்று சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் இயேசுவின் படை வீரர்களாக அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் சொல்லுவென்ற சில காரியங்களை செல்லும்படியாக நான் விரும்புகிறேன் இந்த கம்பேஷன் இண்டியா என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் சிறு குழந்தையிலிருந்தே அந்த குழந்தையை ட்ரைபல் பீப்புளாக படிக்க வழி இல்லாத அந்த பிள்ளைகளை எடுத்து வளர்த்து சிறு வயதிலிருந்தே அவர்கள் இயேசுக்குள்ளாகவும் படிப்பிற்குள்ளாகவும் அவர்களை வளர்த்து நல்ல ஒரு கிறிஸ்தவனாக அவர்களை நிலைநிறுத்த வேண்டும் அந்த காலகட்டத்திலே அவர்களுடைய பெற்றோர்களையும் சந்திக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு கூட அந்த கம்பாஷன் இண்டியாவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்காக நீங்கள் விசேஷமாய் ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி எட்டு மா அதற்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இறைவன் இந்த தடையை நீக்க வேண்டும் என்று சொல்லி ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அநேக காரியங்களை செய்துகிறார்கள் அதற்காக கூட நீங்கள் ஜபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் அநேக காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் டென்ட் மேக்கிங் எங்கிருந்து நாம் பல மாவட்ட மாநிலங்களுக்கு சென்று இறைவனுக்காக காரியங்களை செய்ய வேண்டும் ரீச்சிங் நார்த் இந்தியா இன் சவுத் இந்தியா என்று சொல்லி கேட்டோம் பலவிதமான வாய்ப்புகளை இறைவன் தமிழகத்தில் இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் படித்திருக்கிறார் ஆனால் இந்த வாய்ப்புகள் எல்லாம் எவ்வளவு நாளுக்கு இருக்கும் எவ்வளவு நாள் சுதந்திரமாக நாம் செய்ய முடியும் என்று சொல்லி சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை இறைவன் உருவாக்கி வாலிபர் மத்தியிலே எழுப்புதல் வாலிபர் மூலம் நற்செய்தி பணி என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தரிசனத்தை கொடுத்து நம்முடைய நிறுவனர்களுக்கு கொடுத்து ஆயிரக்கணக்கான வாலிபர்களை இந்தியாவிலே மாத்திரமல்ல உலகெங்கும் அனுப்பி இறைவனுக்காக அரிய பெரிய காரியங்களை இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது வாலிபர்கள் சவால் பெற்ற வாலிபர்கள் தங்களுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவுடைய பல மாநிலங்களிலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல வாலிபர்கள் பணி செய்து கொண்டே இறைவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இயக்கத்திற்கு இறைவன் ப்ராஜெக்ட் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை இறைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது ஆண்டு ஆண்டு நம்முடைய நிறுவனர்கள் மூலமாக கொடுத்தார் ப்ராஜெக்ட் இந்தியா இரண்டு என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலே ஒரு திட்டத்தை கொடுத்தார் இவைகளெல்லாம் திட்ட திட்ட அநேக காரியங்களை செய்து மிஷினரிகளும் நம்மை போல தனி நபர்களும் சேர்ந்து இறைவனுக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு குறிக்கோளோடு பல காரியங்களை நம்முடைய இயக்கம் செய்தது பவுல் சொல்வது போல ஆகாயத்தில் சிலம்படிக்கிறவர்களாக அல்ல குறிப்பான காரியத்தை செய்து முடிக்கிறவர்களாக இயேசுவின் படைவீரர்களாக இந்த இயக்கம் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இயக்கத்திற்கு ஆண்டவர் கொடுத்தே ப்ராஜெக்ட் இந்தியா மூன்று என்று சொல்லக்கூடிய திட்டத்திற்கு பிளஸ் பாரத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் சூட்டினோம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடத்திலிருந்து இந்திய பிளஸ் பாரத்தின் மூலமாக அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் முதலாவதாக முழுநேர பணியாளர்கள் இப்படிப்பட்ட திட்டங்களுக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக செந்தனாக வேண்டும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை செயல்படுத்தி எல்லா இயக்கத்தினுடைய முழுநேர பணியாளர்கள் பலப்படுத்தப்பட்டார்கள் ஐநூறு மாணவ ஜப குழுக்கள் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அநேக குழுக்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது ஜபக்குழு ஜபிப்பதோடு மட்டுமல்லாமல் வேதத்தை தியானிப்பவர்களாகவும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி திட்டம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது நூறு எழுப்புதல் குழுக்களை உருவாக்கி சபைகளிலே சங்கங்களிலே இருக்கின்ற மக்களுடைய கிறிஸ்தருடைய வாழ்க்கையில எழுப்புதலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி செயல்பட்டு ஐநூறு புதிய சபைகளை மாநிலங்களிலே நிறுவ வேண்டும் என்று சொல்லி இந்த இந்த இயக்கம் திட்டத்தின் மூலமாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை வேலை செய்வதற்கு முழு நேர பணியாளர்கள் கம்மியாக இருப்பார்களே ஆனால் நம்முடைய சபையிலே இருக்கின்ற எல்டர்ஸ் அவர்களை பயிற்சி வைத்து அவர்களையே சபை நடத்துவதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திட்டத்தின் மூலமாக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அநேக புதிய மொழிகளிலே இறைவன் இயக்கத்திற்கு கொடுத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு லிட்ரேச்சர் மூலமாக எழுப்புதலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு கொடுத்திருக்கின்ற சோஷியல் ஒர்க் மூலமாக அதை விரிவுப்படுத்தி இன்னும் எத்தனை மாத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பிளஸ் பாரத் திட்டத்தின் மூலமாக காரியங்களை சாதிக்கும்படியாக அநேக செயல் திட்டங்களை இயக்கம் செய்து செய்து கொண்டிருக்கிறது தான் இரண்டு திட்டங்களை நீங்கள் இப்பொழுது சற்று முன்பாக நீங்கள் கேட்டீர்கள் டென்ட் மேக்கிங் மிஷினரிஸ் அதன் மூலமாக திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் ரீச்சிங் நார்த் இந்தியா சவுத் இந்தியா இதன் மூலமாக இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் இறைவன் கொடுத்தது தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டமும் வட இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலத்தை தத்தெடுத்து இயேசுவின் படை வீரர்கள் புறப்பட்டு சென்று அந்த வட இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் இருக்கின்ற நம்மை போன்ற லே பீப்புளை எழுப்பும்படியாக சவால் விட்டு அவர்களை எழுப்புதலுக்குள்ளாக நடத்தும்படியாக இந்த அடாப்டர் ஸ்டேட் மூலமாக ஏற்கனவே நம்முடைய சகோதரர்கள் அனை மாநிலங்களை சந்தித்து வருகிறார்கள் இன்னொரு திட்டம் இதில் செயல் திட்டம் இருக்கிறது ஓன் யுவர் ஸ்டேட் தமிழ் எல்லா இடத்திலே நாம் அவர்களுக்கு சவால் கொடுப்பது உங்கள் மாநிலத்தை நீங்களே சந்திக்க வேண்டும் ஓன் யுவர் ஸ்டேட் என்று சொல்லி சவாலிட்டு நீங்களே இறைவனுக்காக படை வீரர்களாக உங்களுடைய மாநிலத்தை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திட்டத்தின் மூலமாக சவால் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அநேக இடங்களிலே இறைவன் அசாதாரண காரியங்களை ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டார் அருமையானவர்களே ஒருவேளை இந்த திட்டத்தை தெரியாமல் எவ்வளவு பேர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லி தெரியாது இந்த திட்டத்தில் இணைந்து நீங்கள் செயல்பட செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இறைவனின் ஒரு காரியத்தை இயக்கத்திற்கு ஒரு காரியத்தை சொன்னார் கோ அண்ட் சென்ட் போக முடிந்த இடங்களுக்கு நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் போக முடியாத இடங்களுக்கு நீங்கள் மிஷினரிகளை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இறைவன் மிகப்பெரிய ஒரு சவாலை ஆண்டவர் கொடுத்தார் எவ்வளவு உட்கார்ந்து இருக்கிறவர்களில் எவ்வளவு பேர்கள் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து புறப்பட்டு போய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தேவனுடைய தீப்பொறியை பெற்றுக்கொண்ட நாம் இங்கே அழகான ஒரு தீப்பொறி ஒரு ஏம்பலமாக இந்த இயக்கத்தில் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்த இப்படிப்பட்ட ஒரு தீப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது வருடத்திலே இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் மூலமாக என் உள்ளத்திலே கொளுத்தப்பட்ட இந்த தீ இன்றும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறபடினாலே தான் உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் கொளுத்தப்பட்ட இந்த தீ அணைந்து போவதற்காக அல்ல அணைந்து கொண்டிருக்கின்றே ஏற்கனவே பத்த வைக்காகவே இருக்கின்றவர்களை பத்த வைக்கும்படியாக தான் இந்த காலை வேளையில் லைனன் அண்ணன் மூலமாக உங்கள் உள்ளத்திலே ஒரு தீயானது கொளுத்தப்பட்டிருக்கிறது இந்த தீ அணைந்து போகாமல் திரும்பி போய் அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த தீயை கொளுத்த வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் ஏன் நாம் புறப்பட்டு போக வேண்டும் ஏன் எல்லாரை போல நாம் இருக்க கூடாதா அநேக கிறிஸ்தவர்களுக்கு அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஏன் ஐயா புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது மத்தையும் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே இறைவன் சொன்னார் ஐ வில் மேக் யூ ஆஃப் மேன் என்னை பின்பற்றி வருவீர்களே ஆனால் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவனாக ஆக்குவேன் சொன்னாரே வழியே உங்களை பின்ப என்னை பின்பற்றி வாருங்கள் உங்களுக்கு கால் தருவேன் பங்களா தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை அதெல்லாம் தருவார் ஆனால் மிக முக்கியமான ஒரு பணி மனிதர்களை பிடிக்கிறவர்களாகி நீங்களும் நானும் எங்கே இருந்தாலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் விரும்புகிறார் ஆகையால் தான் நீங்கள் இருக்கிற இடங்களிலே முடிந்த இடங்களுக்கு நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் வேதம் விவிதமாய் சொல்லுகிறது உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு நீங்கள் போங்கள் போவீர்களே ஆனால் கட்டப்பட்டிருக்கின்ற கழுதைகளையும் கழுதையும் கழுதை குட்டியையும் நீங்கள் காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அதை இறைவனுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான சகோதரர்களே அருமையான வாலிபர்களே சிறுவர்களே இறைவன் உங்கள் எல்லாருக்கும் இந்த நாளிலே பங்கு இருக்கிறது பதிமூன்று வருட வயது இருக்கிற பொழுது இந்த சவாலை ஏற்றவனாக இறைவனுக்காக பல கிராமங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் பதிமூன்று வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கலாம் சிறுவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு சவாலாய் சொல்லுகிறேன் இறைவனுக்காக நீங்கள் ஓடுவீர்களே ஆனால் இறைவன் உங்களை மேன்மையான நிலமைக்கு கொண்டு வருவார் அதில் மாற்றுமில்லை என்னுடைய வாழ்க்கையிலே இறைவனை செய்திருக்கிறார் என்பதை ஆணித்தனமாக உங்கள் சொல்லும்படியாக விரும்புகிறேன் இரண்டு முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் பிறப்பு பிறப்பிலே இறைவன் தேவதூதன் ஒரு காரியத்தை சொன்னான் இதோ இல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க கூடிய நற்செய்தி உடனே அந்த மெய்ப்பெருகள் என்ன சொன்னார்கள் இங்கே கொடுக்கப்படுகிற செய்தியை போல காதிலே கேட்டுவிட்டு அப்படி அவர்கள் அமைந்து விடவில்லை உண்மையாகவே கேட்ட செய்தி உண்மைதானா என்று சொல்லி அவர்கள் பிறந்த குழந்தையை கண்ட பிறகு வேதம் சொல்லுகிறது அவர்கள் தீவிரமாய் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே அந்த இயேசு உங்களுடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறாரா அந்த அனுபவம் இருக்கிறதா ஒருவேளை பிறந்திருப்பாரே எனால் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உயிர்த்தெழுதல் என்ற சம்பவத்தில் சொல்லுகிறது மத்தையோ இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என அங்கே ஸ்திரீகள் போன பொழுது அங்கே தேவதர்கள் சொன்னார்கள் வைத் இயேசுவை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் கம்மன் சி முதலாவதாக நீங்கள் வந்து பாருங்கள் இயேசு வைத்த இடத்திலே அந்த இயேசு இல்லை அவருடைய சரீரம் இல்லை ஐயா அவர் உயிரோடு எழுந்து விட்டார் புறப்பட்டு சொல்லி போய் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது அந்த பெண்கள் தீவிரமாய் ஓடினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நடந்து போய் கொண்டிருக்கின்ற காலம் அல்ல இது தீவிரமாய் ஓடுகின்ற கால காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் We are living in a very short time. மூடப்படுகின்ற கதவை எவ்வளவு குறுகிய காலத்தில் மூடுவேன் என்பதற்கு நம்மால் சொல்ல முடியாது கம்பேசனுடைய நிறுத்தப்பட்டு இதே போல் அநேக இயக்கங்கள் இருக்கிறது இந்தியன் என்று இருக்கிறது அநேக காரியங்கள் இருக்கிறது ஐயா இவர்கள் மூலமாக அயல் நாடுகளில் இருக்கின்ற நம்மை போன்றவர்கள் உதவி செய்து அநேக சோசியல் ஒர்க் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை இந்த சப்போர்ட் எல்லாம் ஆனால் ஆர் வி ரெடி டு சப்போர்ட் தட் ஒர்க் அந்த வே நடந்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் முயற்சிகள் சோஷியல் ஒர்க் நிறுத்தப்படாதபடிக்கு நீங்களும் நானும் தியாகம் செய்து நம்முடைய சொந்த காலிலே நிற்பதற்கு எத்தனை படை வீரர்கள் இங்கே ஆயுத்தமாயிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் சராசரியாக இந்த கம்பாஷன் மூலமாக ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை இது வராமல் இருக்குமானால் மூன்று லட்சம் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் இயக்கத்திற்கு தேவை இதை சந்திக்கின்ற மக்களை உங்களிலிருந்து எழுப்பும்படியாக திரைவன் விரும்புகிறார் அரியுரடி வி நீட் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் காட் இறைவனுக்காக தியாகம் செய்கின்ற காலகட்டத்திலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம் பிரிமையானவர்களே மற்றவரிடத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்கள் சொல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு வந்தார் பயத்தில் விடுதலை பெற்றிருக்கிறீர்களா ஒருவேளை எத்தனை பெற்றோர்கள் எங்கே சேர்ப்பது என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார்களா இருக்கிறீர்களா படித்தவர்களுக்கு எங்கே வேலை கிடைக்கும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களா டோன்ட் இயேசுவுக்காக காரியங்களை செய்யுங்கள் இயேசு பயத்தை நீக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார் ஆண்டவர் சொன்னார் என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் அந்த சந்தோஷம் இருக்கிறதா இன்னொரு காரியத்து கூட ஆண்டவர் சொன்னார் அவருடைய சமாதானத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் அந்த சமாதானம் உங்களிடத்தில் இருக்கிறதா நம்மிடத்திலேயே அந்த சந்தோஷம் சமாதானம் இல்லாதபடிக்கு படிக்கு இன்னொரு இடத்துல சொல்ல முடியாது அழகான மாம்பழ சீசனில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்ல ஒரு அழகான ஒரு மாம்பழத்தை என் கையிலே வைத்து வைத்து கொண்டு இந்த மாம்பழம் மிக ருசியாக இருக்கும் என்று சொல்லி நான் சொல்வேனேயானால் அதை ருசி பார்க்காதவனாக நான் சொல்வேனேயானால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நான் ருசி பார்த்துவிட்டு அதை வாழ்க்கையிலே நான் அனுபவித்துவிட்டு என் கையில் இருக்கின்ற பழம் ருசியானது என்று சொல்லுவீர்களே சொல்லுகிற பொழுதுதான் அதை மற்றவர்கள் வாங்குவார்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவனுடைய பாதையிலே நாம் போகாதபடிக்கு மற்றவர்களை நாம் அழைத்து செல்ல முடியாது எவ்வளவு பேர் இறைவன் கொளுத்து இருக்கின்ற தீயை போய் நாம் எவ்விதமாய் மற்றவரிடத்திலே கொளுத்த போகிறோம் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்கும்படியாக அன்போடு கூட உங்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எந்த சபையிலிருந்து வந்திருக்கலாம் எந்த இயக்கத்திலிருந்து வேணுமாளம் என்று வந்திருக்கலாம் கேட்கின்ற காரியங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கின்ற பொறுப்பு மிகப்பெரியதையா யாரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவிடத்தில் அதிகமாய் கொடுக்க கேட்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தீ எல்லா இடத்திலும் எளிதாக இப்படிப்பட்ட தீ கொளுத்தப்படுவதில்லை அநேக தீக்கு எழுந்து கொண்டிருந்த தீக்கள் எல்லாம் இரண்டு நாட்களிலே கொளுத்தப்பட்ட தீ பற்றி எறியும்படியாக அநேக எண்ணெய்களை நம்முடைய சகோதரர்கள் தலைவர்கள் ஊற்ற இருக்கிறார்கள் ஏதோ இன்றோடு மூன்று நாளோடு முடிந்து விடுகிற காரியம் அல்ல தொடர்ந்து வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் இறைவனைக்காக நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டும் என்னையா செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களே ஆனால் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு ஆலோசனையாக நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன் ஈசா பிரேயர் சலை உங்களுடைய உடனே நீங்கள் போய் ஆரம்பிக்கலாம் அதை குறித்து விளக்கமாக நாளை தினத்தில் நீங்கள் கேட்பீர்கள் வீதிக்கு ஒரு ஜபக்குழுவை நீங்கள் ஆரம்பித்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் ஹாஃப் நைட் பிரேயர் ஃபுல் நைட் பிரேயரை நீங்கள் ஆரம்பித்து இறைவனுக்கு இறைவனத்தில் ஜெபிக்கலாம் மாணவ ஊழியத்தில் நீங்கள் ஈடுபடலாம் மாணவர்கள் அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவரிடத்திலே ஒரு நம்பிக்கை ஹோப் நீங்கள் ஆரம்பித்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் ஹாஸ்பிடல் மினிஸ்ட்ரி மருத்துவமனைக்கு நீங்கள் போவீர்களே உங்களுக்கு வரவேற்பு அதிகமா இருக்கும் ஐயா நாங்கள் போயிருக்கிறோம் அனுபவித்தினூடாய் நான் சொல்லுகிறேன் ஹாஸ்பிடல் மினிஸ்ட்ரியை நீங்கள் செய்ய செய்யலாம் ஸ்லம் மினிஸ்ட்ரி அங்கு போய் படிக்க தெரியாத கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு படிப்பை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அதன் மூலமாக இலவசமாக சொல்லிக் கொடுக்கலாம் உங்கள் சபையிலே எழுப்புதலை கொண்டு வருகின்ற பணியிலே நீங்கள் தீவிரமாய் ஈடுபடலாம் உபவாச ஜெபத்தை நீங்கள் நடத்தலாம் இவைகள் எல்லாம் இறைவனுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற காரியம் ஏதோ ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இல்ல ஒவ்வொரு வாரமும் ஏன் முடியுமானால் தினந்தோறும் இறைவனுக்காக நீங்கள் காரியங்களை செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் எண்பது சதவிகித மக்கள் இந்தியாவில் இருக்கின்றவர்கள் கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மறந்த பிரதமர் மொராஜி சதவீதமாய் சொன்னார் இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ் கிராமங்கள் இந்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் வாய்ப்பு கிடைக்குமானால் கிராமங்களை சந்தியுங்கள் சொன்னார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட எழுபது வயது எழுபது வயதில் நான் கிராமத்திற்கு கிராமத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்கள் அருமையானவர்களே வயது வரி காரியம் அல்ல என்ன வயதிலும் வேண்டுமானால் இருக்கலாம் இஸ் நோ இறைவனுடைய பணியிலே ஓய்வு என்பது இல்லை உங்கள் கண்ணை மூடுகிற வரைக்கும் உங்கள் மூச்சு வரைக்கும் இறைவனைக்காக ஒருமடியாக நீங்கள் இந்த நாட்களில் திருமணம் எடுக்கும்படியாக உங்களை அன்போடு கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன் காட் இஸ் சர்ச்சிங் ஃபார் ஒன் மேன் ஒரே ஒரு மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் திரைப்பிலே அழிந்து கொண்டிருக்கின்ற மக்களை தடுத்து நிறுத்தும்படியாக யாரை நான் அனுப்புவேன் யார் எனது கோரியமாய் போவான் என்று சொல்லி இறைவன் அழைக்கின்ற சத்தத்திற்கு கீழ்படுகிற இயேசுவின் படை வீரர்களை ஒன்று கூட்டும்படியாக தான் பிளஸ் பாரத் திட்டமானது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அருமையானவர்களே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் பக்தன் ஆண்ட்ரூ மோரே என்று சொல்லக்கூடிய தேவன் மனித தேவ மனிதன் சொன்னார் கிறிஸ்தவர்களில் இரண்டு பிரிவினர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் ஒன்று ஆத்துமா ஆதாயர்கள் இரண்டாவது பிரிவினர் பின்மாற்றக்காரர்கள் நீங்கள் எந்த பிரிவில் இருக்கிறீர்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக நீங்கள் இருக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பின்மாற்ற போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை என்று சொல்லி அந்த பக்தன் தீவிரமாய் சொல்லுகிறான் இந்த நெருப்பு கொளுத்தப்பட்ட இந்த நெருப்பு அணையாமல் இருக்குமேயானால் இருக்க வேண்டுமேயானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இறைவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் வேறவர் யுவார் எங்கே இருந்தாலும் இறைவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண தீவிரமாய் செயல்படுங்கள் அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஜப வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்கும் ஏன் என்று சொன்னால் நீங்கள் ஜபிக்காமல் ஆத்துமாட்ட பேச முடியாது ஆத்துமா ஆதாயத்திலே நீங்கள் தீவிரமாய் ஆனால் உங்களுடைய வேத தியானம் கிரமமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் வேதத்தை படிக்காமல் வேத அவசரங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியாது அது மாத்திரமல்ல அந்த ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் கார்டின் சொன்னது சொன்னது போல ஹோலினஸ் பரிசுத்திலே வளர்ச்சி நீங்கள் அடைய வேண்டுமானால் இறைவனுடைய தீவிரமாய் ஆத்தும பணியிலே ஈடுபடுவீர்களே ஆனால் இந்த மூன்று காரியத்தையும் இந்த தீ அணையாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆத்தும ஆதாயம் இதை செய்யும் பொழுது உடைய செப வாழ்க்கையில முன்னேறி செல்வீர்கள் வேத வாசிப்பிலே முன்னேறி செல்வீர்கள் வேத தியானத்திலே நீங்கள் மணிக்கணக்காக இருக்க ஆரம்பிப்பீர்கள் பரிசுத்திலே ஒரு முன்னேற்றத்தை இறைவன் உடைய வாழ்க்கையிலே கொடுப்பான் இந்த மூன்று காரியங்கள் இந்த தீ அணையாதபடிக்கு நீ அணையாதபடி மாத்திரமல்ல அநேகருடைய வாழ்க்கையிலே நீ தீயை கொளுத்தும்படியாக உங்களை அதிலே முந்தி தள்ளும் என்பதை நான் ஆணித்தனமாக சொல்லும்படியாக விரும்புகிறேன் நோவன் எந்த ஒரு மனிதனோ எவ்வளவு ஒரு பணமோ கொடுக்க கூடாத ஒரு சந்தோஷத்தை ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவதனாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் யூ கேன் பே எனி மணி ஃபார் ஒரு மனிதனை அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை இறைவன் பக்கமாயினி ஒரு மனிதனை திருப்பி ஆனால் அதன் மூலமாக இறைவன் கொடுக்கின்ற சந்தோஷம் எந்த ஒரு மனிதனாலும் உங்களிடத்திலே கொடுக்க முடியாது எந்த ஒரு காரியத்தாலும் கொடுக்க முடியாது ஐயா டெல் யூ ஒன் திங் டுமாரோ இஸ் நாட் அவர் ஏனையா அநேக நேரங்களில் நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஐயோ நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் நாளையே நாம் இருப்பதிலே நிச்சயமில்லை என்பது நாளை தினத்தை குறித்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் வத்தையு ஆறாம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் படித்திருப்பில்லை வேதம் விதமாக சொல்லுகிறது நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இறைவனவைகளை பார்த்துக் கொள்வார் தியாகம் செய்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் மிக முக்கியமான காலத்திலே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு முக்கியமான வசனத்தை வேதத்திலிருந்து நீங்கள் எல்லாரும் படிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் மார்க்கு பத்தாம் அதிகாரம் வேதம் வைத்திருக்கிறவர்கள் தயவு செய்து இந்த வசனத்திற்கு உங்களுடைய வேத புத்தகத்தை திறப்பும்படியாக நான் விரும்புகிறேன் தியாகம் செய்ய வேண்டிய காலகட்டத்திலே இங்கே இருக்கின்றவர்கள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மத்தையும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தையும் முப்பதாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையான வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் பிரியமானவர்களே தியாகம் செய்ய வேண்டிய காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம் சுவிசேஷத்திற்காக இறைவனுக்காக கட்டப்பட்டிருக்கின்ற மனிதனை விடுதலையாக்கும்படியாக ஒருவேளை வீட்டை நாம் தியாகம் செய்ய வேண்டியது இருக்கலாம் சகோதரரை சகோதரிகளை தகப்பனை தாயை மனைவிகளை பிள்ளைகளை ஆங்கில வேதாகமத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவே தியாகம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லவில்லை என் கே ஜேவி ஸ்டடி பைபிள் என்று சொல்லப்படிய அந்த பைபிள் விதமாய் சொல்லுகிறது நாட் நெசசரிலி ரினவுன்ஸ் தெம் பட் ஹேஸ் சர்டன்லி ரீஆர்டர்ட் இஸ் ப்ரையாரிட்டி அருமையானவர்களே இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையிலே நீங்கள் வைத்திருக்கின்ற ப்ரயாரிட்டிஸ் யு வாவ் டு சேஞ்ச் யூ அர் ப்ரையாரிட்டிஸ் யூ நீட் ரீஆடர் யுவர் ப்ரையாரிட்டிஸ் உங்களுடைய மற்ற ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் சிரமம் இமிதமாய் சொல்லுகிறது சிக் த கிங்டம் ஆஃப் காட் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார் ஃபஸ்ட் ஹிஸ்கி கிங்டம் இறைவனுடைய பணி முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இறைவன் விரும்புகிறார் இந்த நீங்கள் திரும்பி போன பிறகு இதுவரைக்கும் எது முக்கியம் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்களோ அதை இரண்டாவது இடத்திற்கு நீங்கள் கொண்டு போய் இறைவனுடைய பணியை முதல் இடத்திற்கு நீங்கள் கொண்டு வரும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒரு காரியத்தை சொல்லுவார்கள் இஃப் யூ கேரி திஸ் பைபிள் பைபிள் வில் கேரி யூ என்று சொல்லுவார்கள் பதிமூன்றாம் வ வயதிலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் இன்று இந்த வேதம் என்னை சுமந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது சாதாரணமாக படிப்பிலே பின்தங்கிய என்னை இறைவன் மிகப்பெரிய ஒரு பணியை கொடுத்திருக்கிறார் இவகளெல்லாம் ஏதோ என்னுடைய தாழ்ந்துகளில் அல்ல இறைவனுக்காக நீங்கள் நேரத்தை செலவு செய்கிற பொழுது இறைவனுக்காக உங்களுடைய பணத்தை செலவு செய்கிற பொழுது இறைவன் உங்களுடைய காரியத்தை உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளை பொறுப்பேற்றுக் கொள்வார் குழந்தைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் திருமண காரியத்தை கூட இறைவன் பொறுப்பேற்று ஏற்கனவே பொறுப்பேற்று பொறுப்பேற்று விட்டார் ஒரு சாட்சியை சொல்லும்படியாக விரும்புகிறேன் விரைவில் நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன் இறைவனுடைய கிருமையினாலே ஒரு கிராம ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அதிலே இருந்த அருமையான ஒரு சகோதரி அன்பு மொழியை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களிடத்தில் சொல்லும்படியாக விரும்புகிறேன் அந்த சகோதரி தன்னுடைய வாலிப பள்ளி வாழ்க்கையில் இந்து சகோதரி இறைவனை அறிந்து கொண்டார்கள் பயங்கரமான ஒரு இந்து ஃபேமிலி ரகசியமாக ரகசிய கிறிஸ்தவனாக வாழ ஆரம்பித்தார்கள் ஆனால் அவருடைய குடும்பம் கண்டுபிடித்த பொழுது பயங்கரமாக அடித்தார்கள் அடித்த காயங்கள் அவருடைய நான் காயங்கள் இருக்கிறது இவ்விதமாய் தீவிரமாய் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள் அவருடைய வைராக்கியத்தை பார்த்து அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் இயேசுனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள் அது மாத்திரமல்ல தீவிர ஆத்துமா ஆதாயகியாக அவர்கள் செயல்பட்டார்கள் நூற்றுக்கு அதிகமான மக்களை நடத்திலே நடத்தி இருக்கிறார்கள் அருமையானவர்கள டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கிறிஸ்துமஸ் நியூ இயர் என்ற இடங்கள் காலகட்டத்தில் அவர் சொன்னார்கள் என்னை வயிற்று வலிக்கிறது என்று சொன்னார்கள் மருத்துவமனையிலே போய் பரிசோதித்த பொழுது டாக்டர் சொன்னார்கள் கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கிறது நான்காவது ஸ்டேஜில் கேன்சர் இருக்கிறது நீங்கள் அதிக நாள் உயிரோடு கூட வாழ முடியாது என்று சொன்னார்கள் இறைவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு சகோதரி அடிபட்டவர்கள் வீட்டிலே புறக்கணிக்கப்பட்டார்கள் இவைகள் எல்லாம் தாங்கி வீட்டிலே இருக்கிறவர்களை மாற்றம் அல்ல சுற்றி இருக்கிற நூற்றுக்கணக்கான மக்களை இறைவனுக்காக ஆதாயப்படுத்தினார்கள் மருத்துவமனையிலே அவர்கள் குழந்தை இறைவன் அருமையான ஒரு குழந்தை அவளுக்கு கொடுத்தார் அந்த குழந்தை உயிருக்காக போராடுகிற ஒரு சூழ்நிலை வந்தது இந்த குழந்தை சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகப்பட்ட பொழுது பல அவர்களை போய் பார்த்தேன் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த குழந்தையை கையிலே வைத்துக் கொண்டு அநேகம் மற்றொருடத்திலே போய் இயேசு இயேசுவை நம்புங்கள் இயேசுவோடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் என்று சொன்னார்கள் அவர்கள் அம்மா சொன்னார்கள் ஓ குழந்தையை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது உன் குழந்தையை முதலாவது காப்பாற்றும் காப்பாற்றும் முயற்சி ஏன் மற்றவர்களை குறித்து கவலைப்படுகிறார் என்று சொன்னார்கள் இறைவன் அந்த குழந்தையை அற்புதமாய் காப்பாற்றினார் பிறகு பிறகுதான் இந்த கேன்சர் கண்டுபிடிக்கப்பட்டது ஸ்டான்லி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார்கள் காலை ஆறு மணிக்கு ஒரு ச அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதை பார்க்கும்படியாக ஜபிக்கும்படியாக நான் போனேன் காலை ஆறு மணிக்கு போனேன் தைரியத்தோடு அவர்கள் இருந்தார்கள் ஜபித்த பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொன்னேன் அவர்கள் ஜபித்து முடித்த உடனே உடனே பக்கத்தில் இருந்த பெட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க பிரதர் ப்ரே மீ அவர்கள் இந்து இந்துக்காரர்கள் அவர்கள் சொன்னார்கள் எனக்காக ஜெபீங்கள் என்று சொன்னார்கள் ஏற்கனவே அன்பு மொழி அவர்களுக்கு இயேசு குறித்து சொல்லியிருந்தார்கள் அவர்களுக்காக ஜபித்து விட்டு நான் வந்துவிட்டேன் காலங்கள் கடந்தது அன்புமொழி நான்கு மாதங்கள் மாத்திரம் தான் உயிரோடு கூட இருந்தார்கள் மறித்து விட்டார்கள் பத்து மாத குழந்தை இருக்கிறது அவர் கணவன் நெருகிறார் அருமையானவர்களை இறைவனுக்காக எரிகின்ற ஒரு தீ அணைந்து விட்டது ஆனால் கோதுமை மணியாக நிலத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறது மணிகளை எழுப்பும் என்று நான் நம்புகிறேன் பிரியமானவர்களே எத்தனை பேர் இந்த அன்பு மொழியை போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை ஆனால் அன்பு மொழியை இறைவன் எடுத்துக்கொண்டார் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் இருக்கிறதையா கனி கொடுக்கின்ற மனைவ அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் எதிர்பார்க்கிறார் ஒருவேளை கனி கொடாத மரங்கள் வெட்டப்படும் என்று இறைவன் சொல்லுகிறார் என்ன செய்ய போகிறோம் என்ன தீர்மானம் எடுங்கள் திரும்பி போய் பற்ற வைக்கும்படியாக அநேக தீப்பந்தங்களை கொளுத்தும்படியாக நீங்கள் தீர்மானம் எடுங்கள் உங்களுக்காக அருமையான ஒரு ஸ்டால் இங்கே போடப்பட்டிருக்கிறது டென்ட் மேக்கிங்க்கு அங்கே ஒரு ஸ்டால் போடப்பட்டிருக்கிறது சமீபத்திலே வந்து ஆசீர்வாத பத்திரிக்கையிலே தனித்தால் ஆத்து மாதத்திற்கு ஏதுக்கள் என்று சொல்லி இரண்டு டிராக்ஸை ஆடில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் விடுதலையின் நற்செய்தி இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகை என்று சொல்லி நம்ம தலைவர்கள் எழுதின இரண்டு முக்கியமான டிராக்ஸ் உங்களுக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது நூறு நூறு டிராக்ஸ் ஆக கொடுக்கப்பட்டிருக்கிறது

இரண்டாயிரத்தி பதிமூணாவது வருடத்திலே இறைவன் மூன்று மிஸ் எடுத்துக்கொண்டார் இறைவனுக்காக தியாகம் செய்தவர்கள் தான் ஆனால் தியாகம் செய்யாதவர்களாகிய உங்களையும் என்னையும் இறைவன் வைத்துவிட்டு அவர்களை எடுத்துக்கொண்டாரே ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது அல்லவா அருமையானவர்களே தீர்மானம் எடுங்கள் மனதிலே நீங்கள் செபியுங்கள் இந்த காலையிலே லைனன் அண்ணன் மூலமாக கொளுத்தப்பட்ட இந்த தீ என்னோடு கூட அணைந்து போக கூடாது இதை கொண்டு அனைவருடைய வாழ்க்கையில நான் பற்ற வைப்பேன் இதை அணையாதபடிக்கு என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இது கொழுந்து விருட்டி எரியும்படியாக நான் செய்வேன் என்று தீர்மானம் எடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் நல்ல ஆண்டு தெளிவாய் திட்டமும் தெளிவுமாய் நீ எங்களோடு கூட தொடர்ந்து நீ பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றியோடு கூட உண்மை ஸ்தூத்தரிக்கிறேன் ஆண்டு உடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு கேட்ட வண்ணமாகவே நாங்கள் இருந்து விடாதபடி மாற்றமடைந்தவர்களாக திரும்பி போகும்படியாக உதவி செய்யுங்க ஆண்டவர தொடர்ந்து நீர் எங்கள் எங்களோடு கூட பேசும் ஆத்தும் ஆதாயர்களாக உமக்காக வாழும்படியாக உதவி செய்யும் இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரையாரிட்டிஸ் இருந்தது குடும்பம் தான் முன்னணியில் இருந்தது இல்ல விட் அவர் பிரையாரிட்டிஸ் எங்களுடைய காரியங்களை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம் ஆண்டவர உங்களுடைய காரியத்திற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தெடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னிறேன் இவைகள் ஏன் ஓடுறீங்க என்னத்தை உண்போம் என்று போறீங்க இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று சொல்லி பரமப்பிதா அறிந்திருக்கிறார் என்று சொன்னீங்களா ஆண்டவர அந்த ஒரு வார்த்தையின் மேலே எங்களுக்கு நம்பிக்கையை தாங்க ஆண்டவரேன் எங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடி எங்கள் குடும்பத்தை குறித்து எங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதபடி உண்மை மாத்திரமே நாங்கள் கவலைப்படும்படியாக கத்துற உதவி செய்யுங்க வெளிப்படுத்தல் வசனத்தில் நீங்கள் சொன்னபடி ஆண்டவரை ஒருவேளை நாங்கள் மறித்து போவோமே ஆனால் எங்களுடைய பணம் எங்களோடு கூட வர முடியாது ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது உங்களுடைய கிரியைகள் மாத்திரம்தான் எங்களோடு கூட வரும் என்று சொன்னீர் ஆண்டவரை அந்த கிரியைகளை இந்த உலகத்தில் நாங்கள் உயிரோடு இருக்கும் இருக்கும் பொழுதே செய்யும்படியாக கத்துறேன் எனக்கு உதவி செய்யும் எங்களுக்கு உதவி செய்யும் இருக்கின்ற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் வாலிபர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரை பெரியவர்களுக்காக செபிக்கிறேன் எந்த வயதினவராய் இருந்தாலும் ஆண்டவரே இருக்கின்ற சொற்ப காலத்தில் உமக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக உடைய தீ பற்றி எறியும்படியாக உதவி செய்யும் எஸ் கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் விதாவே ஆமாம் நன்றி